இலங்கையில் அதிகாரத்திற்கு வந்துள்ள புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் கடன் உதவிகளை வழங்கி வருகின்றது. இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதோடு புதிய அரசாங்கத்துடன் பணியாற்ற தயாராக உள்ளதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மூன்றாவது மதிப்பாய்வு தொடர்பில் விரைவில் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்க உள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அமைக்கப்படவுள்ள புதிய அமைச்சரவை இன்று பதவிப்பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தலை நடத்தும் நோக்கில் குறித்த அமைச்சரவை நியமனங்கள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக அரசியல் வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவானதை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்திற்காக லக்ஷ்மண் நிபுணராஜியின் பெயர் விஷேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது. அதற்கமைய தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நால்வரும் அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மேற்படி அமைச்சரவை அமைச்சர்களின் பணிகள் தொடரும். எனினும் அமைச்சரவை பதவிப்பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமைச்சரவையை கூட்டி பாராளுமன்ற தேர்தலுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்ததன் பின்னர் பாராளுமன்றத்தை கலைப்பார் என அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.